ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு ரிவ்யூலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நிறைய 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 பேர் வந்து என்கிட்ட மாறி மாறி கேட்டுட்ருக்கிறது வந்து, நீங்கள் வந்து குட்டீஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த கேண்டி மாதிரி இருக்கக்கூடிய விட்டமின் பற்றி ரிவ்யூ போடுங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து இந்த விட்டமின் இந்த பிராண்டு தான் நான் வாங்குவேன். ஸோ இப்போ வந்து கால்சியமும் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கால்சியம் முந்தி வாங்கிட்டு இருந்தேன், இடையில ஸ்டாப் பண்ணேன், இப்போ மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். லில் கிரிட்டர்ஸ் அப்படின்னு பிராண்டு, இது வந்து யூஎஸ்ஏ பிராண்டு. ஸோ அமேசானில் தான் வாங்குவேன். ஒரு ஆர்டர் போட்டோன்னா ஒரு 3-4 டேஸில் வந்துடும் வைங்களேன், ப்ரைமில் இருந்தீங்கன்னா. ஸோ இது வந்து நான் ஏன் இதை வந்து நான் மகாவுக்கு 2 வயசுலேருந்து கொடுத்துட்ருக்கேன். நான் என்னோடய பீடியாட்ரிஷியன்ட்டை கன்சல்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன், இது கொடுக்கலாமான்னு, நீங்கள் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் இது மெயினாக சொல்கிறேன், எதுக்கு நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குட்டீஸ் வந்து, உங்கள் குட்டீஸ் வந்து வெஜிடபிள்ஸ், பால் அதெல்லாம் குடிக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் மகாவும் மகியும் பால் குடிக்க மாட்டாங்க, வெஜிடபிள்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்களேன். மகியெல்லாம் ரைஸில் வந்து வெறும் உப்பு போட்டு மட்டும்தான் சாப்பிடுவா இப்போல்லாம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து தேவையான விட்டமின்ஸு, அந்த இம்யூனிட்டி பவர் பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து நான் வந்து 100% டாக்டர் கிடையாது, அதனால வந்து எனக்கு வந்து 100% தெரியாது. பட் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிவ்யூஸ் நல்லா இருக்குது, நிறைய பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான், அதுவும் இல்லாமல் மெயினாக இதில் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இந்தியன் பிராண்டு இது வாங்கிட்டு இருந்தேன், கம்மி, ஆனால் இந்த விட்டமின் வாங்கிட்டு இருந்தேன். பட் அது வந்து மகாவுக்கு வந்து டேஸ்ட் சுத்தமாக பிடிக்கல, வாங்கி அப்படி வேஸ்ட் பண்ணோம். ஏன்னா அவன் சாப்பிடவே இல்லை, வாமிட் வர மாதிரி பண்ணுவோம். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மகா மகி வந்து சண்டை தான் போடுவாங்க, இந்த மகி தான் மெயின் ஆட்டு. கம்மி வேணுமா அப்படின்னு கேட்டானே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும், அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கு. அதனால கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு வந்து, இது வந்து கால்சியம், ஃபஸ்ட்டு வந்து நான் விட்டமின் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். என் நெயில் பாலிஷை கண்டுக்காதீங்க, திருப்பி அடிக்கணும் அதை. ஓகே, இந்த விட்டமின் வந்து கம்மி விட்டமின், கம்ப்ளீட் மல்டி விட்டமின். இது வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 190 கம்மிஸ் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நான் எவ்வளோன்னு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க செக் பண்ணிவிட்டு. ஸோ இந்த விட்டமின் வந்து நான் எவ்வளோன்னு வாங்கியிருக்கேன்னா 2699 வாங்கியிருக்கேன். இதில் டோட்டலாக வந்து 190 கம்மிஸ் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி கொடுக்கணுன்னா, 4 வயசுக்கு உள்ளாடி உள்ள குழந்தைங்களுக்கு 1 கம்மி டெய்லி சாப்பாட்டுக்கு அப்புறம், 4 வயசுக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு 2 கம்மி. ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய நாள் போகும். ஸோ 190 கம்மிஸ்னால் நீங்கள் ஒரு பசங்க இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் போகும்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இது வந்து குறையாமல் ஒரு 3-4 மாதத்துக்கு போகும்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் கொடுக்க மறந்துடுவேன், அந்த மாதிரி 4 மாதம் போகும். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்துக்கோங்க, நோ க்ளூட்டின், நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ். அப்புறம் டேஸ்ட் வந்து செரி, ஸ்ட்ராபெரி, ஆரஞ்ச், பைனாப்பிள், ப்ளூபெரி. 11 எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் B6, B12, விட்டமின் சி, விட்டமின் D3, விட்டமின் இ. அதுக்கப்புறம் இங்கேயும் நிறைய கொடுத்துருக்காங்க, விட்டமின் ஏ, சி, டி, B6, B12, அது மாதிரி பொட்டாசியம், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது, அதாவது விட்டமின்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்து குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்லன்னா நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காதுல்ல, இதை கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன திருப்தி உங்களுக்கு, ஓகே ஏதோ ஒன்று உடம்புல சேருது அப்படின்னு. ஆனால் வந்து அதை எல்லாத்தையும் விட நான் வந்து அனுபவத்தில், ஏன்னா நான் இதை வந்து மகாவுக்கு வந்து 2 வயசு, அவளுக்கு 2 வயசுலேருந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் அனுபவத்தில் பார்த்தது என்னென்னா, இதை கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அவள் வந்து சிக் ஆகிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. கோல்டு, காஃபு அதெல்லாம், அந்த உடம்பு சரியில்லாமல் ஆகும்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ இம்யூனிட்டி பவர் வந்து அவருக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணி மகாவுக்கு 2 இயர்ஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ மகிக்கும் இப்போ கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வேறு இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மெயினாக கிட்ஸுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்கும்னு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வரும்போது இது உங்களுக்கு வந்து அப்படி ஃபுல்லாக ரேப் ஆகி வரும், அதுக்கப்புறம் இது ஒரு சீல்டு பேக்கேஜில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன்.
ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோன்னா இப்படி இருக்கும். இந்த லிட்டு வந்து எப்படி தெரியுமா, இது வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கிட்ஸால் இதை ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இது சும்மா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாது, ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். அதனால் கிட்ஸு கையில் சப்போஸ் இந்த பாட்டில் கிடச்சிச்சின்னு வைங்களேன், அவங்க டக்குன்னு ஓப்பன் பண்ணி நிறைய சாப்பிட்றக்கூடாதுல்ல, ஏன்னா இது ஓவர் டோஸ் ஆயிரும்ல. அதனாலேயே அவங்க வந்து இந்த பாட்டில் வந்து இப்படி ஓப்பன் பண்ண முடியாது, இப்படி சும்மா திருக்குன்னா இப்படி ஓப்பன் ஆகாது. இதை வந்து லைட்டாக இப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் ஓப்பன் பண்ணணும். நான் அதை ப்ரெஷர் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ இது இப்போ வந்து இது வந்து இப்படி சீல் பண்ணி தந்திருக்காங்க, அது ஓப்பன் பண்ணிவிட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து சரியான ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த கம்மி, எடுத்து காணிக்கிறேன். ஸோ என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது. உங்கள் கிட்ஸுக்கு வந்து டெய்லி நான் சொன்ன அளவில் நீங்கள் கொடுக்கணும், இந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ திருப்பி கொடுத்துட்டு முடி வச்சிடலாம். இதில் வேறு என்ன சொல்லணுன்றிருந்தேன், ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால தான் இந்த ரிவ்யூ பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கல, ஏன்னா நான் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். எது இருந்தாலும் உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட லைட்டாக வேணால் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் கன்சல்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ குழந்தைங்க வந்து மெயினாக வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு தான். ஸோ உங்கள் குழந்தைங்க காயெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இது என்னோடய பசங்க வந்து தொடக்கூட மாட்டாங்க, இப்போ தான் மகா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். மிந்தியெல்லாம் வந்து ஒரு வெஜிடபிள் போவாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெஜிடபிள் சாப்பிட மாட்டேன், ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேன், எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால பயந்து தான் நான் இது கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து இந்த கால்சியம் பற்றி சொல்லிடுறேன். ஸோ இது வந்து முக்கால்வாசி பசங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா வந்து நிறைய பசங்க பால் வந்து நல்லா அழகாக குடிப்பாங்க. ஆனால் எக்ஸப்ட் என்னோட குழந்தை மகாவும் மகியும் வந்து நான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது வரைக்கும் தான் பால் குடித்தாங்க. ஸோ நான் வந்து மகாவுக்கு வந்து 2.5 வயசு வரைக்கும் கொடுத்தேங்க பால், அதுக்கப்புறம் மகிக்கு வந்து 1.5 வயசு வரைக்கும், ஏன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ஏர்லியாகவே மகிக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ பால் குடித்தது மட்டும்தான், அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பசும்பால் இருக்குல்ல அது குடிக்கவே மாட்டாங்க, பால் குடிக்கவே மாட்டாங்க. பன்னீராட்டு போனால் தான் உண்டு. அப்புறம் தயிர், அப்பப்போ தயிர் மட்டும் அது மூடு இருந்தால் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த கால்சியம் எதுவும் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ கால்சியம் வந்து இதே பிராண்டில் தான் வாங்கினேன், ஏன்னா இந்த பிராண்டை தான் நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன் அதனால. ஸோ இதுக்கு வந்து 150 கம்மீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், 2 beers contains as much calcium as 5 ounce glass of milk. அப்புறம் phosphorus, vitamin D3, கால்சியம், அதாவது விட்டமின் D3 வந்து கால்சியம் வந்து நம்ம உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் இப்படி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் சப்ளிமெண்ட் ஃபேக்ஸ், பிளாக் செரி, ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். ஸோ 2 gummies per day. ஓகே, ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் 2 gummies இது கொடுக்கலான்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் US மேட் ப்ராடக்ட் தான். ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். இதுவும் அப்படி தான், லிட்டு வந்து சைல்ட் சேஃப்டிக்கு வேண்டி வச்சுருக்காங்க. ஸோ நான் இந்த ரிவ்யூ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி என்கிட்ட தீந்து போச்சு, என்னோடய லாஸ்ட் டைம் வாங்கினது வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ 2வது ஆர்டர் பண்ணும்போது வந்தவொன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் எல்லாம் காணிச்சு எடுக்கலாம் அப்படின்னாக்கும் நான் இது வச்சுருந்தேன், ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு சீல்டு பேக்கேஜில் வருது. இந்த கால்சியம் கம்மி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், சுகர் லைட்டாக கோட் ஆகி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், பட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க. உங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இது தான் நான் வந்து என் பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால வந்து ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். மஹி எங்கேருந்து ஃபோன் செல் பார்த்துட்ருக்கான்னு பாருங்கள். மஹி மேக்ஸ், மஹி எந்திரிச்சு இங்க வா, பயமே கிடையாதுங்க, சுத்தமா பயமே கிடையாது. ஆனா இப்ப மேக்ஸும் அந்த அளவுக்கு வந்து இது ரூடா இருக்கிறது இல்ல, ஃப்ரெண்ட்லியா தான் இருக்குது. வா இங்க வந்து மேல போய் இருந்து பார்ப்போ. அம்மா பிஸ்தா இங்க இங்க. ஹாய், எப்படி தருவ அம்மாக்கு, எப்படி தருவ? இப்படி தா தா, இங்க தா இங்க தா, சொல்லி தா பிஸ்தா அம்மாக்கு. அது அதுல எப்படி தருவ அம்மாவுக்கு? இங்க 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 இங்க.
இப்போதான் வந்து மகாவை வந்து மகாக்கு இன்னைக்கு சாட்டர்டே ஹாஃப் டே ஸ்கூலு. ஸோ அவளை பிக் பண்ணிட்டு வரும்போது வந்து கொஞ்சம் க்ரோசரிஸ் ஃபில்இன் க்ரோசரிஸ் மாதிரி, ஸோ வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் தீர்ந்துருச்சு, அதனால அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் எங்கே வாங்கினோம்னா எங்கள் ஊரில் லோக்கலில் லின்ஸ்னு ஒரு ஷாப் உண்டு, அங்கே தான் வாங்கினோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்ஷ்மெலோஸ், அதுக்கப்புறம் இது என்னோடய ஃபேவரட் சாக்லேட்டு அது வாங்கிச்சு, கேரட்டு, பொட்டேட்டோ, வெள்ளை வெங்காயம், அதுக்கப்புறம் இது சாதா வெங்காயம், அப்புறம் இது பாருங்கள். இது நிறைய பேர் வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த நைலான் ப்ரஷ் கடையில் கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல, நான் ஆன்லைனில் தான் வாங்கணுன்றது, ஆனால் பார்த்தா எங்கள் லோக்கல் கடையிலே இது இருந்துச்சு, 59 ருபீஸ் மூணணும், அது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் போர்போன் பிஸ்கெட்டு 50-50 பிஸ்கெட், பாலக்கீரை, இது வந்து அந்த வத்தல் மகாக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுக்குறதுக்கு இது ஒரு மாடலும் நான் இருக்குல்ல, இது ஒரு மாடலும் வாங்கினேன். அதுக்கப்புறம் சக்கா வத்தல், ஜாக்ஃப்ரூட் சிப்ஸ் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ், தக்காளி, எக்கு, இது வந்து கொடை மிளகா, அப்புறம் இது பச்சை மிளகா, அப்புறம் இந்த சாக்லேட், இதுவும் மகாக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து குட்டி குட்டி பேக்கெட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஒரு பேக்கெட்டு, இது சாண்ட்விச் பண்ணுறதுக்கு வேண்டி வாங்கினேன். அப்புறம் எப்பவும் ஃப்ரோசன் பட்டாணி வச்சுருப்பேன், இது என்னோடது முடிஞ்சிடுச்சு, அதனால இது அங்கே அந்த சாக்லேட் சொன்னதில் அதுலேயே ரெண்டு ஃப்ளேவர் வாங்கினேன், ஒன்று ராஸ்பெரி, இன்னொன்று ப்ளூபெரி. ஆமாம், மேக்ஸுக்கு அந்த டிக் இருக்குது அந்த அதுக்குள்ளே பொடி, அப்புறம் ஹார்லிக்ஸு, மைலோ குடிக்கிறதுக்கு, நில்லடா ஒரு நிமிஷம், ப்ரெட்டு பேக்கெட்டு, அதுக்கப்புறம் இது பாத்ரூமில் வைக்கிறதுக்கு வந்து ரூம் ஃப்ரெஷ்னர், லோஷனு, இது வந்து வெளியே கழுவி விடுறதுக்கு, ஃபுல்லாக அவுட்டரில் மேக்ஸ் சுச்சா போகும்ல அதை கழுவி விடுறதுக்கு, லைசால் வந்து வீட்டுக்குள்ளே ஃப்ளோரை வாஷ் பண்ண, சீஸு, மோசரலா சீஸ், அப்புறம் ஒரு பேக்கெட் தட்டை, இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ், அப்புறம் மகாட்ட இருக்குது சாக்கோஸ், கரெக்ட். சரி, ஓகேடா, ஓகே. இப்போ நம்ம வந்து சராச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் நாங்கள், ஸோ போயிட்டு அங்கே முடிஞ்சா வ்ளாக் எடுக்கிறேன். இங்கே அம்மா வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னதுல இங்கே பாருங்க மஹி மகாவும். ஹாய் மஹி, ஹாய் செல்லு மஹி குட்டி, ஹாய் மகா, ஹாய் செல்லு. ரெண்டு பேரும் ஆச்சி வீட்டுல இருந்து ஒரு வழி ஆக்கிட்டு இருக்காங்க மகிய பேர், அழகா இருக்கு. அம்மா வாய்க்குள்ள ஈச்ச போயிடாம, மகிதன் செல்லம் போல இருக்குமா, நீ தங்கம் போல இருக்க. ஸோ நாங்கள் எல்லாரும் இப்போ வந்து எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க இந்த இதில் ஃபுல்லாக பிளாக் போர்ட் மாதிரி மகா எழுதி வச்சிருக்கா கபோர்டில், மகி அம்மா பேர்,
மகிஷா ஷூவை பாருங்க, நான் ஒரு ஷூ வாங்கினேன்ல மழலையில அது இதுதான் லைட் எரியுது பாருங்க. மகி ஹாய் சொல்லு, கம்மல் காணிக்கணுமா, கம்மல காணின்னு சொல்லு, காணி கம்மல காணி பார்ப்போம், காணி உன் கம்மல இந்த சைடு திரும்பு, திரும்பி காணி இங்க பாருடா, திரும்பி அம்மாட்ட கிட்ட வா, அவ ஜிமிக்கி கம்மல் போட்டிருக்க பாருங்க. ஐயோ ஐயோ காணிமா காணி, அம்மா ஹாய் செல்ல. ஸோ நாங்க எல்லாரும் ராட்சசி படத்துக்கு போறோம். மகி குட்டி இங்க ஓடியா, கம்மல காணி கம்மல காணி இங்க வா, தொடக்கூடாது இங்க வந்துரு கிட்டவா. பாத்தீங்களா அவ கம்மல் சூப்பரா இருக்குல்ல, அவளுக்கு ஒரு வயசுக்கு வாங்கினது. இங்க பாருங்க, நீங்க எங்க ஆச்சிய பாத்திருப்பீங்க, இதுதான் என்னோட ஆச்சி. ஆச்சி ஒரு ஹாய் செல்லு, ஏதா பேசு, எப்படி இருக்கீங்க கேளு, எப்படி இருக்கீங்க. குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. மகி ஹாப்பி சண்டே சொல், ஹாப்பி டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ குட் மார்னிங், நாங்கள் இங்கே வந்து மகா வந்து அவங்க ஆச்சி வீட்டில் இருக்கா, மகி வந்து மகி நானும் வந்து நல்லா சோமா மூடிட்டு படுத்திருக்கோம். ஹாய் சொல்லிடும் மகி குட்டி, எல்லாருக்கும் ஒரு கிஸ் கொடுத்துரு. ஓகே நான் இன்னி ப்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உன் பிள்ளையை காணி, உன் பேபியை காணி, எல்லாருக்கும் இங்கே வா, பிள்ளையை காணி, பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்காத மகி இங்க வா காணி. பேபி எங்கம்மா கையை காணி, அது கையில வச்சிருக்கிறது பாருங்க, தூங்கியாச்சா, அப்ப கிடத்து, தூங்குற பிள்ளைய என் கையில வச்சிருக்க, இங்க கிடத்து பேபி, இதுல படுக்கவே. ஐயோ பேபிக்கு டவலை விரிச்சுக்கோ, டவலை விரிச்சுட்டு டவல்ல படிக்கவே. பேபி கூடயே அவளும் படுத்து வச்சு, வா வா சொல்லிடு பேபிக்கு, வா வா வா. ஐயோ பேபி அழு, ஐயோ பேபி அழு, முழிச்சிட்டாளா, அங்க உட்காந்து என்னாச்சு உன் பேபி, என்ன பண்ணுங்க, இங்க வா, பாப்பா இருக்கா, பாப்பா பாப்பா என்னமா பண்ணுங்க, தூங்குகா, தரையில கிடத்தாத, ஐயோ பேபி கிசி குடுத்துரு, ஜிமிக்கிய பாத்தீங்களா இவளுக்கு அழகா இருக்குது. சரி ஓகே நீ கண்டினியூ பண்ணு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே, நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு, என்னோட ஸ்கூல் மேட்டு, அவளுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, ஸோ அதை பார்க்கறதுக்கு வேண்டி கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ இந்த இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸு பாருங்க. ஸோ செல்ஃபியில் வந்து காணிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் அனுப்புனாங்க, அவங்களோட சேனல் என்னன்னு அவங்களுக்கு காணிக்கிறேன், எசோரா எம்போரியம் அப்படின்னு. நான் அவங்களோட பேஜை வந்து இப்போ உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எசாரா எம்போரியம், அந்த ஐடியா பார்த்துக்கோங்க, ESARA அண்டர்ஸ்கோர் எம்போரியம். ஸோ இவங்க வந்து நிறைய அந்த ஜுவல்லரி, அதுக்கப்புறம் சல்வாரு, சாரி சாரி விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஆமாம் சாரி அதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. நான் வந்து இவங்க எனக்கு அனுப்பி வச்சது இந்த இந்த சல்வார் தான், நான் இருக்குல்ல இந்த கலர் தான் நான் வாங்கினேன். ஸோ ஒரு கிரே கலரு, இதில் அவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலர் இருக்குது,
நல்லா இருக்குது, ரொம்ப லைட் வெயிட் மெட்டீரியலு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அவங்களோட பேஜ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்க வந்து ஷாப்பிங் அண்ட் ரீட்டெயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து சதீஷோட ஃபோனில் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், சதீஷோட ஃபோனில் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ அவங்களோட பேஜ் இது தான், கூட இருக்க காணிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. எஸ்ஆரா எம்போரியம், இது பண்ணிகிட்ருக்கிறவங்க பேர் வந்து பவித்ரா எஸ் ஏ கேப்பன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வேணா. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இப்போ தாங்க வந்தேன், வந்துட்டு அம்மா வீட்டுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தேன். ஏன்னா வந்து சும்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம், இன்னைக்கு சண்டே இல்லை அதனால. ஸோ மகியை பாருங்க, பின்னாடி இருந்து ஜாலியாக ரைம்ஸ் பார்த்துட்டு இருக்கா. ஸோ நான் இங்கேருந்து ரிலாக்ஸாக இருக்கேன், இப்போ வீட்டுக்கு கிளம்பணும், ஆல்மோஸ்ட் 7 ஆயிடுச்சு. நீ ஒரு 2 hours வந்து 9:00 வீட்டுக்கு கிளம்பணும். எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொன்னேங்களா? ஸோ அப்படி லைட்டாக இங்கே வச்சு விலாக் எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. மகா என்ன பண்ணிட்டு இருக்க? மகாவும் அனுஷாவும் சேர்ந்து அவளோட அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாள், அந்த எசன்ஸ் பாட்டெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தோம்ல, அதுக்கப்புறம் உள்ள ரிஃப்ளெக்ட். ஸோ அவளுக்கு தெரியும், இதை நான் வந்து அடுக்கி அவள் குழப்பி வச்சானா ஆர்த்திக்கா நம்மளை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வரதுக்கு இடையில கிடக்குறேன்னு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருவோம். அனுஷா உன்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடு. நான் வந்து நிறைய பேர் வந்து அனுஷா என்னெல்லாம் சேல் பண்ணுறா காணிங்க அப்படின்னு சொன்னீங்க, நான் அவள் என்னெல்லாம் இப்போ பண்ணுறான்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் காணிக்கும்போது இந்த அப்டன் பவுடர் மட்டும்தானே காணிச்சேன், இப்போ அவன் வந்து அவளோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். ஸோ இது வந்து அப்டன் பவுடர், நிறைய பேர் நீங்கள் வாங்கி ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கா ஹேர் பேக்கு. ஸோ இந்த ஹேர் பேக்கில் என்னெல்லாம் இருக்குது? இந்த ஹேர் பேக்கில் வந்து துளசி, ரோஸ், நீம், அப்புறம் இவ்வளோதான் போடுவியா? அப்புறம் சீக்கிரம் சொல்லு. ஷியக்கா. ஆ, ஷியக்கா, ரீதா. ஆ, அப்புறம் எனக்கே தெரியும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆ, முந்தியை கணிச்சோன்னு வெக்கம் வந்துடும். சரி, ஓகே. இதில் அவள் நிறைய ஐட்டம் போட்டா, இதை போட்டால் வந்து இன்ஸ்டாகிராமில் எழுதியிருக்காள், அவளுக்கு மறந்துட்டான். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன ப்ராடக்ட்னா, இவளோட ஃப்ரெண்டு அப்டன் பவுடர் இல்லை, அது வந்து அவள் ஃப்ரெண்டு வந்து சேல் பண்ணுறா, அதை அனுஷா வந்து அவள் இதில் வந்து சேல் பண்ணி கொடுக்குறா. ஒரு சூப் பவுடர், ஒரு ஹெர்பல் சூப் பவுடர். ஸோ இதில் வந்து நிறைய மூலிகைகள்லாம் ஆட் ஆகிருக்கு. ஸோ வந்து இதை நம்ம டெய்லி இந்த சூப் அப்டன் இல்லைடா, இதை சூப் பண்ணி குடித்தோன்னா முதுகு வலி, மூட்டு வலி, டைஜஷனுக்கு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ், கொலஸ்ட்ரால், அந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இது எனக்கே ஒரு பேக்கெட் தந்தாங்க, ஃபுல்லாக நிறைய மூலிகையெல்லாம் கலந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில். இது எங்கள் அம்மாவோட சீக்ரெட் ரெசிபி. ஸோ என்னென்னா நிறைய ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு காய்ச்சி இந்த ஹேர் ஆயில் சேல் பண்ணுறா. அதுக்கப்புறம் லிப்பாம். ஸோ இது என்னென்னா ஃபுல் நேச்சுரல், பீட்ரூட்டு அதெல்லாம் போட்டு பண்ணக்கூடிய ஒரு லிப்பாம். ஆமாம், அது போடணும் அப்படி. ஸோ ஒரு சின்ன வந்து ப்ரமோஷன் மாதிரி அனுஷாக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து அவளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா. ஓகே மகா, அப்புறம் போமா, வீட்டுக்கு கிளம்புவோமா? ஏன் வீட்டுக்கு போகண்டாம்? அப்போ ஏன் போகண்டாம்? நாளை ஸ்கூல் உண்டு. இதுதான் ஸ்கூல் கோயிங் ஃபேஸ், அப்படிதானே? ஃப்ரைடே நல்லா சிரிச்சுட்டு இருப்போம் நாங்கள் எல்லோரும், சண்டே நைட் ஆச்சுன்னா நாங்கள் இப்படி தான் சோகமாக இருப்போம்.